गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू कलाभारत अकाडमी। इनकी डिस्कशन ट्राइनोमियल नॉमेनक्लेचर पेरले புரிஞ்சிக்கலாம். ट्राइनोमियल மூணு பேர் இருக்கும். நாம ஏற்கனவே பார்த்தோம் பைனோமியல் நாமன்க்ளேச்சர். மூணாவது பேர் எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரே ஸ்பீசிஸ் ஆக இருந்தாலும் ஒரு மார்க்கட் டிஃபரன்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிசத்துல குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துல டிஃபரன்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால், வித் இன் த ஸ்பீசிஸ் டிஃபரன்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஒரு சப் ஸ்பீசிஸ் நேம் கொடுக்குறாங்க. ஸோ இட் பிகம்ஸ் எ தேர்ட் நேம், தட் இஸ் கால்ட் ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர். இந்த ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சரில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை ப்ரொப்போஸ் பண்ண சயின்டிஸ்ட் ஹக்ஸ்லி அண்ட் ஸ்டிக்லாண்ட், த்ரீ நேம்ஸ், ஜெனரிக் நேம், ஸ்பீசிஸ் நேம், அது பைனாமியலில் உள்ள அதே இது. தேர்ட் நேம் இஸ் சப் ஸ்பீசிஸ் நேம். சப் ஸ்பீசிஸ் இது எப்படி வருது? மெம்பர்ஸ் ஆஃப் தி எனி ஸ்பீசிஸ், ஒரு ஸ்பீசிஸை சேர்ந்த எந்த ஒரு அனிமலாகவும் லார்ஜ் வேரியேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் தட் இஸ் டிவைடஸ் சப் ஸ்பீசிஸ், அதை ட்ரைனாமியல் சிஸ்டம். அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ ஆன் தி பேசிஸ் ஆஃப் டிசிமிலாரிட்டிஸ் இந்த ஸ்பீசிஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணி சப் ஸ்பீசிஸாக மாற்றுறாங்க. ஓகே, இதையும் அதே பைனாமியல் நாமன்க்ளேச்சரில் யூஸ் பண்ணுற மெத்தடை தான் இதையும் யூஸ் பண்ணணும். ஒன்று, நேம்ஸ் இட்டாலிக்ஸில் இருக்கணும், லேம்ஸை நேம் பேர் எல்லாத்தையும் லட்டின் ஸ்டைலில் மாற்றிருக்கணும், லட்டினைஸ்ட், ஜெனரிக் நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், ஸ்பீசிஸ் நேமை ஸ்மால் லெட்டரில் எழுதணும். என்ன ஹேண்ட் ரிட்டனில் அதை எழுதணும்னா கீழே கோடு போட்டு லட்டினைஸ்ட்னு குறிக்கிறதுக்காக கீழே கோடு போடணும். என்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் வழக்கம் போல் உள்ளதில் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஹேண்ட் ரிட்டன் இட் ஷுட் பி அண்டர்லைன். என்ன இதில் சப் ஸ்பீசிஸ் ஒன்று வந்துருச்சு, அதாவது கார்வஸ் ஸ்பிளண்டன் ஸ்பிளண்டர்ஸ்ங்கிறது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்தியன் ஹவுஸ் குரோ, ஊருக்குள்ளே தெரிகிற காக்கா மாதிரி ஹவுஸ் குரோ பேர். என்ன கார்வஸ் ஸ்பிளண்டன் ஸ்பிளண்டர்ஸ், அதாவது இது ஜீனஸ் ஸ்பீசிஸ், இது சப் ஸ்பீசிஸ். அப்போ இதில் தேர்ட் மூணு நேம் வந்துருச்சு. ஓகே, இந்த மூணு நேம் வைக்கிறப்பையும் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஒரே சில சமயங்களில் சில அனிமல்ஸுக்கு ஜீனஸ் நேமும் தட் இஸ் ஜெனரிக் நேமும் ஸ்பீசிஸ் நேமும் ஒரே நேமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டாட்டானமி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்க பார்க்கக்கூடிய இந்தியன் கோப்ரா நாகப்பாம்புக்கு நாஜா நாஜா. ஸோ ஸ்பீசிஸ் நேம் நாஜா தான், ஜீனஸ் நேம் நாஜா தான். இந்த மாதிரி ஒரே பேர் என்ன பைனாமியல் நாமன்க்ளேச்சரில் ஒரே இது ரெண்டு இதுக்கு வர ஸ்பீசிஸ்க்கும் ஜீனஸ்க்கும் ஒன்றா இருந்தால் தி தட் இஸ் கால்ட் டாட்டானமி, அது பேர் டாட்டானமி. அடுத்து முதலே பார்த்தோம் சயின்டிஃபிக் நேம்ஸ் வில் பி இட்டாலிக், இட்டாலிக்ஸில் அடிக்கணும், ஹேண்ட் ரிட்டன் எழுதுனா கீழே அண்டர்லைன் பண்ணி கோடு போடணும், ஜெனரிக் நேமில் வந்து ஆல்ஃபாபெட் ஃபஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், ஸ்பீசிஸ் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் எனி டூ ஆர்கானிசம்ஸ் ஆர்னால் சிமிலர், எந்த இடத்துலையும் ஒரே ஒரே ஆர்கானிசத்துக்கு ரெண்டு நேம் ஒரே மாதிரியாக வைக்க முடியாது, அந்த ரூல்ஸை மறந்துடக்கூடாது. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஒரு புது ஸ்பீசிஸை ஐடென்டிஃபை பண்ண ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காருன்னா, அவருடைய பேரையும் அந்த வருஷத்தையும் ஜீனஸ் ஸ்பீசிஸ் நேம் எழுதுனதுக்கு பின்னாடி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லயன், இந்த லயனுக்கு சயின்டிஃபிக் நேம் ஃபெலிஸ் லியோ, இதுக்கு பேர் வச்சவர் லினேயஸ், ஸோ ஃபெலிஸ் லியோ லின் அப்படின்னு பேர் வைக்கிறார். இதன் மூலம் என்ன கண்டுபிடிக்கிறேன், இந்த பேரை வச்சது யார், எப்போ வச்சார், 1758. இது வேறு மாதிரி எழுதலாம், ஃபெலிஸ் லியோ எல் 1758, இந்த மாதிரி எழுதலாம். இதுக்கான பெர்மிஷன் உண்டு. அதே சமயம் இன்னொரு ரூல் இருக்குது, அந்த ரூல் என்னன்னு சொன்னால், ஒரு பர்சனுடைய நேம் ஒரு ஆர்கானிசத்துக்கு வைக்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு புது ஸ்பீசிஸ் ஆர்கானிசத்தை, அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ அந்த சயின்டிஸ்டுடைய பேரையே கூட அந்த ஆர்கானிசத்துக்கு வைக்கலாம். வைக்கும்போது சயின்டிஸ்டுடைய பேருக்கு எண்டில் ஒரு ஐ அல்லது ரெண்டு ஐ அல்லது ஏ அதை சேர்த்துக்கணும். உதாரணமாக ப்ரொஃபஸர் ஆழ்வார் நிறைய பேராசைட் கண்டுபிடிச்சிருக்காரு, அப்பேர் வைக்கும்போது அந்த
பேராசைட்டுக்கு பேர் முடியும் எப்படின்னா ஆழ்வாரி அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஆழ்வார் கண்டுபிடித்த பேராசைட் பேழ்வார் ஆழ்வாரி. அதே மாதிரி உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஒன்று கிரவுண்ட் டுவெல்லிங் தரையில் வாழக்கூடிய ஒரு லிசார்ட் என்ன, அது வந்து திட்டோடக்டஸ். இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து என்ன வாராட்கிரி. அப்போ அந்த ஆர்கானிசத்துக்கு எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னால் கிரிக்டோடக்டேலஸ் வராட்கிரி டபுளை போட்டாங்க, இப்படி வச்சிடலாம். அப்போ ஏங்கிற பேரையும் சேர்த்து வைக்கலாம். திஸ் இஸ் அலௌட் இன் தி இன்டர்நேஷ்னல் கோர்ட்ஸ், எல்லா கோர்ஸ்லையும் இதுவும் பெர்மிட் பண்ணப்படுது. ஸோ நாமன்கிளேச்சர் பைனாமியல் ட்ரைனாமியல் அந்த ரூல்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.